நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தெரிவிக்கும் போது நமக்கு விளங்குச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நான் பாதிக்கப்படும் போது ஐயோ எல்லாரும் வந்து எனக்கு குரல் கொடுக்கலையே, எல்லாரும் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கலையே அப்படின்னு நம்ம சிரமப்பட்டேன் மனசுக்குள்ள. இப்ப அவங்களுக்கு ஒரு ஆபத்து, நம்ம நிச்சயமா அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்ற அந்த அடிப்படையில தான் நான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு வந்து பக்கபலமா குரல் கொடுக்க இன்னைக்கு வந்திருக்கிறேன். தமிழகத்துல இது மாதிரி இடங்கள் தான் நடக்கும். அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்ற நிலைப்பாடு இனிமே இருக்காது. இத வந்து நம்ம வாடிவாசல் இளைஞர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாம வந்து குரல் கொடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் சாதிக்க முடியும் அப்படின்றத அவங்க முன்னுதாரணம் காட்டியிருக்காங்க. இனிமே வந்து அது மாதிரி ஒரு நல்ல நோக்கம் உள்ள இளைஞர்களை நாம ஒருங்கிணைச்சு நமக்கு வாழ்வாதாரம் எதுவோ அதெல்லாம் எந்த எந்த அந்த வாழ்வாதாரத்தை டெல்லி அரசு முடக்கும் போது நம்ம அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு இப்ப நிறைய வளர்ந்துருக்கு. அந்த விழிப்புணர்வு சார்ந்து இனிமே செயல்படணும் அப்படின்னு எல்லாரும் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த அது மாதிரி முடிவு எடுத்திருக்கிறதுனால இந்த இயற்கை வளத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு பட்டபலமா குரல் கொடுக்க நான் இன்னைக்கு வாடி வாசல் வந்திருக்கேன். ஓட்டு அப்படின்றது மக்கள் கையில இருக்கு. மக்கள் எல்லாம் இப்ப விழிப்பா இருக்காங்க. நம்ம மத்திய அரசு எப்படி எல்லாம் வஞ்சிக்குது அப்படின்றத விவரம் வந்துடுச்சு. இப்ப எல்லாருமே விழிப்புணர்வோட செயல்படுறாங்க. அதனால அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறது நல்லது. இந்த இனத்தை அழிக்கிறதுக்கு இப்படி எல்லா விதத்திலையும் வழிவகை செய்வார்களே ஆனால் அவங்க வந்து ஓட்டு கேட்க முடியாது தமிழ்நாட்டுல. அதைதான் நான் தயவா சொல்லிக்க விரும்புறேன்.